சென்னையில் சாலை அமைப்பது குறித்து எம்பி தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பிரச்சனை எங்களிடமில்லை, மாநில அரசுதான் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில், இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், சென்னையிலிருந்து ராணிப்பேட்டை வரை இருக்கும் சாலையின் நிலையை மேம்படுத்திட வேண்டும் என தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் விடுத்த கோரிக்கையை குறிப்பிட்டு, இந்த சாலை சென்னை நகரம் மற்றும் அதன் துறைமுகங்களிலிருந்து காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு முக்கிய இணைப்பை வழங்குகிறது. இந்த சாலையின் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதன் காரணமாக சமீபத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் ரயிலில் செல்ல நேரிட்டது. இந்த சாலை தொடர்பான தங்களது நாடாளுமன்ற உறுப்பினரின் கோரிக்கை முக்கியமானதாக இருந்த போதிலும், நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அளித்துள்ள பொதுவான மற்றும் உறுதியற்ற பதிலால் தாங்கள் ஏமாற்றமடைந்துள்ளோம். தமிழ்நாட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்டங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயல் வரையிலான உயர்மட்ட விரைவு சாலை திட்டத்திற்கு சாத்தியமான எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு அரசு வழங்குவதன் மூலம் அத்திட்டம் புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த காலத்தில் வழங்கப்படாத பல்வேறு சலுகைகள் மற்ற பெரிய NHAI திட்டங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்துவதை கண்காணிக்க மாநில தலைமையகத்தில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வனத்துறை அனுமதி பெறுவது தொடர்பாக அவ்வப்போது ஆய்வு செய்யப்படுவதாகவும், தான் அறிந்த வரையில் எந்த ஒரு பெரிய NHAI திட்டமும் அத்தகைய அனுமதிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படவில்லை என்றும், நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் குவாரி மண்ணெடுக்க அனுமதி வழங்குதல் போன்றவற்றில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேற்கொள்ளும் பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக தலைமை செயலாளர் மட்டத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொருட்களுக்கான விலை, உரிமத்தொகை மற்றும் தீர்வை, வரி கட்டணத்தை தள்ளுபடி செய்வது, இலவச மண் எடுக்க அனுமதி போன்ற மற்ற கோரிக்கைகள் பரிசீலனையில் உள்ளது. தமிழ்நாடு அரசு இத்தகைய நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் வேளையில், மாநில அரசு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் ஒத்துழைக்கவில்லை என்பது போன்ற தோற்றம் ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அளித்துள்ள பதிலால் ஏற்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமானது. அது உண்மையல்ல. மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளால் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் அனைத்து முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களையும் விரைவுபடுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் குறிப்பிட்ட கோரிக்கையை பரிசீலிக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகளை ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வழங்கிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதோடு, தேசிய நெடுஞ்சாலை 4 ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாப்பேட்டை வரையிலான சாலையில் 6-வழிப்பாதை பணி நடைபெற்று வருவதாகவும், ஒப்பந்தத்தாரர்களுக்கும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்த பிரச்சனையால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டு தற்போது சாலையின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. 2020 டிசம்பர் மாதம் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சின்னசமுத்திரம் சுங்கச்சாவடிகளில் இது போன்ற மோசமான பராமரிப்பு காரணமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை 50 விழுக்காடாக குறைத்தது குறிப்பிடத்தக்கது. சாலைகளின் மோசமான நிலைமை, பயனர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாப்பேட்டை வரையிலான சாலையில் 6-வழி சாலை பணிகளை விரைவுபடுத்தவும், சாலைகளை நல்ல நிலையில் பராமரிக்கவும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்குமாறும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை கேட்டுக்கொள்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.